சுவிசேஷம் என்ன? நீ முன்ன ஆதாமில் எப்படி உண்டாக்கப்பட்டா, என்ன நிலையில இருந்தா, அந்த நிலைக்கு கர்த்தர் உன்னை திரும்ப கொண்டாட விரும்புகிறார். உன்னை டாப்ல கொண்டாட விரும்புகிறார். திரும்ப அந்த நிலைக்கு உன்னை கொண்ட விரும்புகிறார். உனக்கு திரும்ப சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியும் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் எல்லாத்தையும் உனக்கு திரும்ப தர விரும்புகிறார். நீ இழந்து போன எல்லாத்தையும் நீ திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். உன்னுடைய தேவையெல்லாம் சந்திக்க முடியும். இதுதான் சுவிசேஷம். இதை சொல்லாதனால யாரும் வரமாட்டேன்றாங்க. சொன்னால் இப்படி வருவாங்க. கத்த நல்லவா ருசித்து பாருங்கள், யுத்தத்தில் வல்லவா யோசித்து பாருங்கள். கத்தர் பெரியவர், துதித்து பாடுங்கள். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். கத்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். யுத்தத்தில் வல்லவர், யோசித்து பாருங்கள். கர்த்தர் பெரியவர், துதித்து பாடுங்கள். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். அவர் நல்லவர், வல்லவர், உன்னதமானவர். மறைவில் இருப்பவன், சர்வ வல்லவர், நிழலில் தங்குவான். உன்னதமானவர், மறைவில் இருப்பவன், சர்வ வல்லவர், நிழலில் தங்குவான். அவர் சிறகுகளால் உன்னை மூடுவார், செட்டையில் அடைக்கலம் புகுவாய். அவர் சிறகுகளால் உன்னை மூடுவார், செட்டையில் அடைக்கலம் புகுவாய். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். யுத்தத்தில் வல்லவர், யோசித்து பாருங்கள். கர்த்தர் பெரியவர், துதித்து பாடுங்கள். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், பெரியவர். வல்லமையானவர், கரத்தில் இருப்பவன், வாழ்வில் மேன்மையை அடைந்தே வாழுவான். வல்லமையானவர், கரத்தில் இருப்பவன், வாழ்வில் மேன்மையை அடைந்தே வாழுவான். அவர் கிருபையினால் உன்னை நிரப்பிடுவார், மகிமையில் தங்கிடுவார். அவர் கிருபையினால் உன்னை நிரப்பிடுவார், அவர் மகிமையில் தங்கிடுவார். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். யுத்தத்தில் வல்லவர், யோசித்து பாருங்கள். கர்த்தர் பெரியவர், துதித்து பாடுங்கள். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். சென்னையில் சாம்பி செல்லத்துறை நடத்தும் போதகர்கள் கருத்தரங்கு 2017 பிப்ரவரி 15, 16, 17 ஆகிய நாட்களில் நடைபெற உள்ளது. இடம் அப்போஸ்தல ஐக்கிய சபை, சென்னை. நேரம் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை. இக்கருத்தரங்கில் செய்திகள் தமிழில் மட்டுமே வழங்கப்படும். இக்கருத்தரங்கில் கலந்து கொள்ள பதிவு கட்டணம் ₹700 செலுத்தி முன்பதிவு செய்தல் அவசியம். மேலும் விவரங்களுக்கு உடனே தொடர்பு கொள்ளவும். மனுஷனை சிருஷ்டித்த போது எப்படி சிருஷ்டித்தாரு? அவனை எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படியாக சிருஷ்டித்தார். ஆண்டு கொள்ளும்படியார்னா அவனை எல்லா சிருஷ்டிப்புக்கும் மேலே வைத்தார். அவன் தான் டாப், மேலே இருந்தான் பாருங்கள்.
அவன் பாவம் செய்ததன் மூலமாக, பாவம் உலகத்தில் பிரவேசித்ததன் மூலமாக அவன் என்ன பண்ணான், டாப்பில் இருந்தவன் இப்போ பாட்டமுக்கு வந்துட்டான், கீழே வந்துட்டான், மேலே இருக்கிற வேண்டிய கீழே இருக்கிறான், தலையாக இருக்கிற வேண்டியவன் வால் ஆயிட்டான், இப்போ அப்படி ஆயிட்டான், வீழ் பாவம் அப்படி பண்ணிடுச்சு. இப்போ இயேசு பிரசங்கம் பண்ணிட்டு வர்றார், என்ன பிரசங்கம் பண்ணிட்டு வர்றார், தேவனுடைய ராஜ்யத்தை என்னென்னு பிரசங்கம் பண்ணுறாரு, மனம் திரும்பி அப்படின்றார். இந்த மனம் திரும்பின உடனே இந்த மனம் திரும்புறதுன்றதே ஒரு நெகட்டிவ் கானோட்டேஷனோட தான் எல்லாம் சொல்கிறாங்க. ரிப்பென்ட் ரிப்பென்ட்னு சொல்லும்போது அது ஒரு ஒரு மாதிரி நெகட்டிவாக தான் நமக்கு புரிஞ்சிருக்குது. எத்தனையோ வருஷமாக அது வந்து அதில் எதுவும் பாசிட்டிவாக எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஏதோ நம்ம பண்ண தப்புகள்லாம் நம்ம மறந்துடணும், அவ்வளோதான் அதில் இருந்து விளங்குச்சு நமக்கு. ஆனால் உண்மையாகவே அந்த ரிப்பென்ட்ன்ற ஆங்கில வார்த்தையை கொஞ்சம் பாருங்கள். ரிப்பென்ட் அப்படின்ற வார்த்தை ரெண்டு வார்த்தையிலேருந்து வந்து, ரீ அப்புறம் பென்ட்டு. ரீ என்று சொன்னால் அது ப்ரீஃபிக்ஸ் இல்லையா, அந்த ரீ என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, மறுபடியும். இப்போலாம் சொன்னேன் கப்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணுங்க, என்ன ரிட்டர்ன் என்ன, உங்களுக்கு கிட்ட கொடுத்தாங்க, கொடுத்தாள்கிட்ட திருப்பி கொடுங்க, கொடுத்ததை திரும்பி கொடுங்க, ரிட்டர்ன் ரிட்டர்ன் பண்ணுறோம் இல்லையா. போயிட்டு நான் ரிட்டர்ன் வரப்போகிறேன்றீங்க, ரிட்டர்ன் என்ன திரும்ப இருந்த இடத்துக்கு வரப்போ. அந்த ரீன்றது வந்து திரும்ப இருந்த இடத்துக்கு திரும்ப வருவதை குறிக்கிறது, இருந்த நிலைக்கு ஒன்று திரும்ப கொண்டு வருவது அதை குறிக்கிறது. இந்த கப்பை எடுத்துகிட்டு போகிறேன் ரிட்டர்ன் பண்ணுன்றோம், அப்படின்னா நேரத்தை எடுத்துகிட்டு போன இடத்துல திருப்பி கொண்டு வந்து வைன்றோம், அதான் ரீ. டென்ட்ன்றது அப்பார்ட்மெண்ட்லாம் கட்டுறாங்க இல்லையா, அப்பார்ட்மெண்ட்டில் சில அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மேலே போனீங்கன்னா எல்லாத்தையோட மேல் மாடியில் ரெண்டு மூணு நாலு அப்பார்ட்மெண்ட்டை சேர்த்து ஒரே அப்பார்ட்மெண்ட்டை கட்டிடுவாங்க, அதுக்கு பேர் என்ன, பென்ட் ஹவுஸ். பென்ட்னா என்ன, டாப்னு அர்த்தம். அப்போ ரீபென்ட்னா ரிட்டர்ன் டு த டாப், நீ வந்து மேலே இருக்க வேண்டியவன், நீ மேலே இருக்க வேண்டிய கீழாயிட்ட, நீ நல்லா இருக்க வேண்டியவன் ஒன்றும் இல்லாமல் ஆயிட்ட, நீ தலையாக இருக்க வேண்டியவன் வாளாயிட்ட. இப்போ தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கித்து கொண்டு வருகிற இயேசு பிரசங்கம் பண்ணிட்டு வர்றாரு, என்ன சொல்கிறாரு, ரிப்பென்ட் அப்படின்றார். ரிப்பென்ட்னா அப்பா கீழே போயிட்டே மேலே வா, மனம் திரும்பு மேலே வா, நீ இருந்த இடத்துக்கு வா, கடவுள் உன்னை வச்ச இடத்துக்கு வா, உன்னை எப்படி உண்டாக்குனாரோ அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நீ திரும்ப வரணும், அதுதான் சுவிசேஷம். இருக்கீங்களா, தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் அதுதான். தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் வந்து வெறும் நான் பாவம் செஞ்சுட்டு ஆண்டவர் என்னை காப்பாத்துன்றது இல்லை, நான் ஏதோ ஒரு நிலையில் உண்டாக்கப்பட்டேன், ஆதாமில் நான் உண்டாக்கப்பட்டேன், மேலே இருக்கும்படி டாப்பாக இருக்கும்படி உண்டாக்கப்பட்டேன். அதனால தான் ஆங்கிலத்தில் அந்த வசனம் அப்படி சொல்லியிருக்குது, உபாகம் 28லேருந்து 12 வசனம் இப்படி சொல்லுது, யூ ஷால் பி அபவ் ஒன்லி. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் இப்படி சொல்லுது, யூ வில் ஓன்லி கோ அப் நெவர் கம் டவுன் அப்படின்னு இருக்குது. அப்போ நீ மேலே மட்டும்தான் போவ, கீழே வரமாட்டேன் இருக்குது. அப்போ நான் சொல்லுகிறேன் பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை இயேசு பிரசங்கம் பண்ணுறாரு, என்ன பிரசங்கம் பண்ணுறாரு, ரிட்டர்ன் டு த டாப், நீ மேலே இருக்க வேண்டியவன் மேலே வா, நீ ஆள வேண்டியவன் திரும்ப ஆளுகை செய், எல்லாவற்றுக்கும் மேலானவன் நீ, மேலானவனாக இரு, கீழானவனாக ஏன் இருக்கிற, ஹலோ இருக்கிறீங்களா, இப்போ ரிப்பென்ட் வழங்குதா. ராஜ்யத்தின் சுவிசேஷமே அதனுடைய சாராம்சமே இதுதான், கடவுள் உங்களை எப்படி உண்டாக்குனார், எப்படி வச்சிருந்தார், அந்த நிலைக்கு திரும்ப உங்களை கொண்டு வரும்படியாக உள்ள ஒரு பிரசங்கம் இது. இப்படி ஒரு அழைப்பை கொடுக்கிறார். இந்த ராஜ்யத்தில் நமக்கு தேவையான அத்தனையும் இந்த ராஜ்யத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது, இந்த ராஜ்யத்திலே இருக்கிறது. அதனால தான் பாருங்கள் இயேசு வந்து பிரசங்கத்தில் வரும்போது என்ன பிரசங்கம் பண்ணுறார், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்பதை குறித்து கவலை. ஏன் கவலைப்படாதீருங்க, பரவாயில்ல அதெல்லாம் எல்லாம் கூட வெறுவயிரோடு நம்ம பரலோகம் போயிடலாம் அப்படின்னா கிடையாது, கவலைப்படாதீருங்கள். ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், லீலி புஷ்பங்களை பாருங்கள், இதையெல்லாம் காப்பாற்றி போஷித்து எல்லாம் நடத்துகிற தேவன், நீங்கள் அதை விட பெரிய ஆளாச்சு, உங்களை நடத்த மாட்டாரா, உங்களுக்கு போஷிக்க மாட்டாரா, உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் முதலாவது தேடுங்கள், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம்
அப்ப என்ன அர்த்தம்? இந்த ராஜ்யத்துல உங்களுக்கு தேவையான அத்தனையும் இருக்குதுப்பா, நீ அதையெல்லாம் தேடாம இந்த ராஜ்யத்தை தேடு. இந்த ராஜ்யத்துக்குள்ள வந்துரு, இந்த ராஜ்யத்தின் வாழு, இந்த ராஜ்யத்துக்குள்ள உன வச்சுக்க, இந்த ராஜ்யம் உனக்குள்ள வந்து இந்த ராஜ்யம் உனக்குள்ள ஆளுகை செய்யும் போது, நீ இதுக்குள்ள வந்துடும் போது என்ன ஆகும்? நீ என்னத்தை புசிப்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுத்துவோம் என்பதை குறித்து கவலையே உனக்கு தேவையில்லை. ஏன்னா இந்த ராஜ்யம் வந்து அற்புத விதமாக உன்னுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கக்கூடிய ராஜ்யம் சொல்றாரு பாருங்க. அப்ப இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் இதுதான், எல்லாத்தையும் காத்திருந்த ராஜ்யத்துக்குள்ள வச்சிட்டார். இந்த ராஜ்யத்தை வார்த்தையை கொண்டு என்ன பண்றாரு? நம்முடைய உள்ளங்களில் வைக்கிறார். அதனால தான் சொல்றாரு பிரத்யட்சமாய் வராதுன்றார். இது அரண்மனை வராது, ராஜா வர மாட்டாரு, அவர் ஒரு தொப்பியை மாட்டிட்டு இருக்க மாட்டாரு, அவர் வாழை ஏந்திட்டு இருக்க மாட்டார், அப்படிலாம் கிடையாது. இது வேற விதமா, இது வந்து வார்த்தை. அதனால தான் பாருங்கள் இவ்வளோ பேர் சபையில் கூடி வந்திருக்கிறீங்க. இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? கடவுளுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணிருக்கோம். இது என்ன வார்த்தை? இது ராஜ்யத்தின் வார்த்தை. இதன் மூலமாக தேவனுடைய ஆளுகையே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கிறது, காரியங்கள் மாற்றப்பட ஆரம்பிக்கிறது. அவருடைய ஆளுகை, அவருடைய அதிகாரம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் மாற்ற வேண்டிய எல்லாத்தையும் மாற்றி அமைச்சு எப்படி இருக்கணுமோ அப்படி மாற்றுது. முதல்ல நீங்கள் டாப்பில் இருந்தப்ப, ஆதாமுக்குள்ளே இருந்தப்ப, அவன் விழுந்து போகிறதுக்கு முன்னால் இருந்தப்ப எவ்வளோ டாப்பில் இருந்தீங்களோ அந்த நிலைக்கு திரும்ப மாற்றுவதற்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை என்ன பண்ணுது, எது பண்ணுது? இந்த வார்த்தை வந்து உள்ளே வந்து வேலை செய்து அதை பண்ணி கொண்டிருக்கிறது. கீழே இருக்கிறால மேலே தூக்குறதுக்கு வேண்டிய வேலைகளை இந்த ராஜ்யத்தின் வார்த்தை உங்களுக்குள் வந்து வேலை செய்து கொண்டு அதை பண்ணி கொண்டிருக்கிறது. இருக்கீங்களா? அப்போ இந்த ராஜ்யத்தின் போதனைகள்லாம் எப்படிப்பட்ட போதனைகள்? இந்த ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் எப்படி பெற்று அனுபவிப்பது என்பதை குறித்த, விசுவாசித்து எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை குறித்த போதனைகள் தான் இந்த ராஜ்யத்தின் போதனைகள். பிசாசானவன் இதெல்லாம் நம்ம பெற்று அனுபவிக்க கூடாதுன்னு பார்க்குறான். அதனால தான் பாருங்கள் நிறைய பேருக்கு இன்றைக்கி ரட்சிப்பின் சுவிசேஷம் தெரியுது, ஆனால் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கேள்விப்பட்டது இல்லை. ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? ரட்சிப்பின் சுவிசேஷத்துக்கும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்துக்கும் என்ன வித்தியாசம்? ரட்சிப்பின் சுவிசேஷம் என்னென்னா, ஏசு எனக்காக மறித்தார், உயிரோடு எழுந்தார், இந்த பாவ சாபங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தார், நான் இன்றைக்கி அவரை விசுவாசிக்கிறது மூலமாக நான் தேவனிடத்தில் வரலாம், தேவனுடைய பிள்ளையாக மாறலாம். இதுதான் ரட்சிப்பின் சுவிசேஷம். ரொம்ப நல்லது, அதை வேணாம் இல்லை, அது நல்லது. ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கேட்கணும். ஏன்னா ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்னத்தை பற்றியது? உங்களுடைய தேவைகளெல்லாம் எப்படி சந்திக்கப்படுகிறது, உங்களுக்கு தேவையானதெல்லாம் எப்படி இந்த ராஜ்யத்தில் இருக்குது, இந்த ராஜ்யத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அத்தனையும் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது, அது வார்த்தையின் வடிவில் இருக்குது, இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே போய் உங்களுடைய தேவைகளெல்லாம் அது நிறைவாக்கும், உங்களுடைய குறைவுகளெல்லாம் அது நிறைவாக்கும்னு சொல்கிறது தான் ராஜ்யத்தின் சுவிசேஷம். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கேட்காதவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, வேறு எதையும் பெற்றிருக்க மாட்டாங்க, மோட்சம் போவாங்க, ஆனால் இந்த உலகத்தில் எதையும் அனுபவிக்கவே மாட்டாங்க. ரட்சிப்பை அனுபவிப்பாங்க, ஆனால் அதுக்கு மேலே எதையும் அனுபவிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க வெறும் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை தான் கேள்விப்பட்டிருக்காங்களே ஒழிய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவர்கள் கேள்விப்பட்டது கிடையாது. ஆகவே கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறத பற்றிலாம் அவங்க கேள்விப்பட்டதே கிடையாது, அதை அவங்க அனுபவித்து பார்த்ததும் கிடையாது. ஏன்னா ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை யாரும் அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணவே இல்லை. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண பாருங்கள், அந்த சுவிசேஷமே ராஜ்யத்தின் சுவிசேஷம் தான், அதுக்குள்ளே ரட்சிப்பு கட்சிப்பு எல்லாமே அடங்கி இருக்குது பாருங்கள். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாதனால்தான் இந்த ராஜ்யத்துக்குள்ளே யாரும் பிரவேசிக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம சுவிசேஷத்தை எப்படி பிரசங்கம் பண்ணிட்டோம்? நீ வா, இயேசுவை ஏற்றுக்கொள், நீ அதெல்லாம் விட்டுருணும், இதை ஏற்றுக்கோ, ஏற்றுக்கிட்டீன்னா நீ செத்தி நான் மோட்சம் போக அப்படின்ட்டோம். அப்போ அவன் கேட்குறவன் என்ன பண்ண, அவன் உங்களோட சாமர்த்தியசாலியவன், அவன் கேட்கும்போது என்ன பண்ணான், சரி சாகும்போது பார்த்துக்கலாம் அது. அவன் கேட்கும்போதே அவனுக்கு தெரிஞ்சிருது, சரி சரி இது வந்து செத்தா மோட்சம் போகிற மதம் இது. அப்போ இப்போ ஏன் அவசரப்பட்டு இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு அப்புறம் அங்கே வா கோயிலுக்கு வாங்குவாங்க, அப்புறம் அதை பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க, இப்படி பண்ணு அப்படி பண்ணும்பாங்க, அதை கூட இதை கூடணும்பாங்க, எதுக்கு நமக்கு தேவையே இல்லை. எதுவுமே இல்லாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு சாவர நேரத்தில் ஆஸ்பத்திரியில் கொண்டு போயிட்டு அட்மிட் பண்ணும்போது ஒருத்தரை கூப்பிட்டு கொண்டாந்து ஒரு ஜெபம் பண்ண சொல்லி ரட்சிப்பை பெற்றுட்டு அப்படியே மோட்சம் போய் சேர்ந்துடலாம். இல்லை நல்லா வயசாகி இன்னும் கொஞ்ச நாள் ஆள் போயிடுன்ற மாதிரி இருக்குப்போ கரெக்டாக போய் ரட்சிக்கப்பட்டு பேசாமல் கோயிலுக்கு போய் கொஞ்ச நாள் அப்படியே கடவுளுக்காக வாழ்ந்து அப்படியே போய் சேர்ந்துடலாம். அப்படி ஒரு கணக்கு போடுறாங்க. நாங்களாம் அப்படி போட்ட ஆளுகள் தான்.
நாங்கள் நினச்சிட்டு ரொம்ப சாமர்த்தியம் இது என்ன, ஆஹா இது என்ன இது, இப்படி எப்படி வேணால் வாழ்ந்துக்கலாம் நம்ம, அப்புறம் பார்த்துக்கலாம் சாவுன்னு வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்பப்போ பயம் வேற காட்டுவாங்க யாராவது வந்து. ஒருத்தர் பாட்டு பாடுற அந்த காலத்தில், திருடனை போல் சாவு வரும் திடுக்கீடு வாய் நீ மொப்போன் பாடு நல்ல அப்படியே உள்ள கொலை நடுங்கும் அப்படி பாடுவார். கொஞ்சம் ஆறுதல் படுத்திட்டு சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட வேண்டியது. இதனால தான் பாருங்கள் நிறைய இடத்துல ஆளுகளே காணும். ஏன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, செத்தா மோட்சன்ற சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணிட்டாங்க. சுவிசேஷம் அது இல்லை, செத்தா மோட்சங்கிறது சுவிசேஷம் இல்லை. சுவிசேஷம்னா என்ன, நீ முன்ன ஆதாமில் எப்படி உண்டாக்கப்பட்டா என்ன நிலையில் இருந்தால் அந்த நிலைக்கு கர்த்தர் உன்னை திரும்ப கொண்டாட விரும்புகிறார், உன்னை டாப்பில் கொண்டாட விரும்புகிறார், திரும்ப திரும்ப அந்த நிலைக்கு உன்னை கொண்ட விரும்புகிறார். உனக்கு திரும்ப சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியும் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் எல்லாத்தையும் உனக்கு திரும்ப தர விரும்புகிறார். நீ இழந்து போன எல்லாத்தையும் நீ திரும்ப பெற்றுக்கொள்ளலாம், உன்னுடைய தேவைகளெல்லாம் சந்திக்க முடியும். இதுதான் சுவிசேஷம். இதை சொல்லாதனால யாரும் வரமாட்டேன்றாங்க, சொன்னால் இப்படி வருவாங்க. பாருங்க உலகத்தில் பல நாடுகள் இருக்கு இல்லையா, நான் பார்த்துருக்கேன் சில சின்ன நாடுகள் பாருங்கள், அந்த நாட்டிலேயே மொத்தம் 10 லட்சம் பேர் கூட கிடையாது. சில நாடுகள்லாம் அதை விட சின்ன நாடுகள், 10 லட்சம் கூட கிடையாது அவங்க பாப்புலேஷனு. 10 லட்சம்னா அவங்க நாட்டில் இருக்கிற பாப்புலேஷனுக்கு 2-3 மடங்கு ஆகிடுது. அந்த மாதிரி இருக்கிறதே 2-3 லட்சம் தான் இருக்கிறாங்க ஊர் நாட்டிலேயே, அவ்வளோ பேர். ஆனால் டூரிஸ்ட் எவ்வளோ பேர் வர்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த ராஜ்யத்து அந்த ஊருக்குள்ளே நுழையிறதுக்கு எத்தனை பேர் போகிறாங்க தெரியுமா, எத்தனை பிளேன் பறகு தெரியுமா, எவ்வளோ பெரிய ஏர்போர்ட் வச்சுருக்காங்க தெரியுமா, டூரிஸ்ட்டாக வந்து இறங்குறாங்க. எவ்வளோ பெரிய வர்றாங்கன்னு கேட்டால் சொல்கிறாங்க 50 லட்சம் பேர் ஒரு வருஷத்துக்கு வர்றாங்களாம் டூரிஸ்ட். இருக்கிறது எவ்வளோனா 3 லட்சம்ன்றாங்க. ஊரில் இருக்கிறது எவ்வளோனா 3 லட்சம் பேர் தான். டூரிஸ்ட் எவ்வளோ வர்றாங்கன்னா 50 லட்சம். கிட்டத்தட்ட இவங்க இருக்கிற ஆளுக்கு 20 மடங்கு கிட்ட டூரிஸ்ட் வர்றாங்களாம். ஏன் டூரிஸ்ட் வர்றாங்க, ஏன்னா எங்கள் ஊரில் யார் பிரைம் மினிஸ்டர், யார் பிரசிடென்ட்டு, அல்லது யார் ஆட்சி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறதுனாலே வர்றாங்க. வர்ற டூரிஸ்ட்டுக்கு இங்கே யார் ஆட்சி பண்ணுறான்ற பற்றி யாருக்கும் கவலையே கிடையாது. இந்த சின்ன சின்ன நாடுகளில் யார் இருக்கான்னு யாருக்கும் தெரியாது. யார் அங்கே ஆட்சி பண்ணுறான்றது பேரை கூட நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது, அங்கே போனால் கூட கேள்விப்பட முடியாது. அந்த மாதிரி இருக்கும், அப்படிப்பட்ட ஊர் அது. அவங்க அதெல்லாம் ஒன்றும் போடுறதே இல்லை, அதெல்லாம் காமிக்கிறதே கிடையாது. அவங்க ஊர், அவங்க மொழி, அவங்க அதெல்லாம் ஒன்றுமே சொல்கிறது. என்ன திரும்ப சொல்கிறாங்க அவங்க, அவங்க ஊர் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பாருங்கள், பீச்சை காமிப்பான் அழகாக, சன்லைட்டை காமிப்பான், எல்லாம் இந்த குளிர் பிரதேசங்களில் ஊர்களில் வாழ்ந்துக்கிட்டு நடுங்கிட்டு உள்ளே போத்திக்கிட்டு இருக்கான் பாருங்கள். அவங்கெல்லாம் வந்து டிவி பார்க்கும்போது அங்கே சூரிய வெளிச்சம் அப்படி இருக்கும், எல்லாம் ஜாலியாக ஓடி ஆடி விளையாண்டுருக்காங்க, பீச்சில் தண்ணியில் போய் குதிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அவன் சொல்லுவான், அப்பாப்பா கண்டிப்பாக இந்த தடவை நம்ம குளிர்காலம் ஆரம்பித்த உடனே அங்கே போயிடுறோம், நம்ம இப்போ ஒரு மாதம் ஹாலிடேக்கு போயிட்டு வந்தோம். அப்போயே தீர்மானிச்சிட்றான், ஏன்னா இங்கே வந்தால் இவ்வளோ நல்லா இருக்குது, இவ்வளோ ஜாலியாக இருக்கலாம், இந்தந்த மாதிரி ரிசார்ட்லாம் இருக்குது, போட்டிங் போகலாம், இந்த மாதிரி மலை மேலே ஏறலாம், இந்த காட்டுக்கு போய் பார்க்கலாம், இதை பண்ணலாம், அந்த கேம் விளையாடலாம், இது பண்ணலாம், அது பண்ணலாம், சஃபாரி போகலாம், என்னென்னமோ சொல்கிறாங்க. அதை பார்த்தோன்னே அவனுக்கு அங்கே போகணுன்ற ஆசை உண்டாயிடுது. வேறு எந்த கதையும் அவனுக்கு சொல்கிறது கிடையாது, வேறு எந்த கதையும் சொல்கிறது கிடையாது. இந்த ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் படம் போட்டு காமிக்கிறாங்க, அதனால தான் எல்லாம் லைனில் நிற்கிறாங்க போகிறதுக்கு. நாட்டிலே ஆள் இல்லை, ஆனால் பிளேன் மேலே பிளான் போய் இறங்கிட்டு இருக்குது, ஆளுகளாக இறங்கிட்டு இருக்கிறாங்க, கோடிக்கணக்கான பேர் இறங்கி அங்கே வந்து வருஷந்தோறும் அங்கே விசிட் பண்ணிட்டு வர்றாங்க. அவங்க ஹோட்டல்களில் அவ்வளோ விலை, ஒரு நாளைக்கு தங்குறதுன்னா 10,000 ரூபா இல்லாமல் தங்க முடியாது ஹோட்டலில், ஆனால் போய் தங்குறாங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போய் ஒரு வாரம் தங்குறதுனா கண்டிப்பாக அவங்களுக்கு 1,500-2,000 டாலர் ஆகிடும், இருந்தாலும் 1 லட்சரூபா இருந்தாலும் சரி பரவாயில்லன்னு போயிடுறாங்க. ஏன், நல்லா இருக்குதுங்க, அங்கே போனால் ஜாலியாக இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம், அதனால தான் போகிறாங்க இல்லைங்களா. சுவிசேஷத்தை அப்படி சொல்லாமல் விட்டுட்டோம், அதனால தான் அதனால் பாருங்கள், அதனால இது டூரிஸ்ட்டை கூட அட்ராக்ட் பண்ண முடியல நம்மளால், கிறிஸ்தவ சபைகளால் டூரிஸ்ட்டை கூட இந்த அப்படியே வந்து பார்த்துட்டு போகிறாங்க பாருங்கள். அப்படிப்பட்ட ஆளுகளை கூட அட்ராக்ட் பண்ண முடியாமல் இருக்குது. ஏன்னா நம்ம பிரசங்கத்தில் ஏதோ கோளாறு. நம்ம என்ன சொல்லிட்டோம், நீ செத்தா மோட்சம் போவேன், மோட்சம் போனால் தங்க வீதியில் நடப்பேன், அங்கே போய் நீ நல்லா இருப்பேன், இங்கே நீ ஒழிஞ்ச அவ்வளோதான், இதுதான் பிரசங்கம் பண்ணிட்டுருக்கோம். அவன் பார்க்கலாம், ஐயோ அந்த பக்கம் போகவே போகாதப்பா, வேணாம்
இன்னும் சிலர்லாம் என்ன பண்ணாங்க, இங்க வா சிலுவை சுமந்துக்கோ அப்படின்னா, அவன் ஐயோ சிலுவையா, வீட்டில் ஏற்கனவே என் மனைவி ஒரு சிலுவை இருக்குது, என் பிள்ளை ரெண்டு சிலுவை அந்த சிலுவையும் சுமந்துட்டு இருக்கிறேன், என் அப்பா அம்மா ரெண்டு சிலுவை அது வேற சுமந்துட்டு இருக்கிறேன், இந்த சிலுவைக்கு மேலே இந்த ஒரு சிலுவையும் சுமக்கிறதா, எத்தனை சிலுவையும் சுமக்கிறது, என்னால் முடியாது போட்டு போயிடுறான். ஏதோ பிரசங்கம் பண்ணிருக்கோம் பாருங்க. நம்ம சிலுவை சொல்லுவாங்க, இல்லையா பைபிளில் இருக்குது சிலுவையை சுமக்கணும்னு. என்ன அர்த்தம் சிலுவையை சுமக்கணும்னா, எந்த அர்த்தத்தில் சிலுவையை சுமக்க போறீங்க நீங்க? இயேசு சுமந்த மாதிரியே சிலுவையை சுமந்துட்டு தெரிய போறீங்களா? அப்படியே தூக்கிட்டே அதையா சொல்லி இருக்குது? அப்ப கிடையாது, அவர் தான் உங்களுக்காக சுமந்தாருன்னு இருக்குத, நீங்க சுமக்காம இருக்கிறது தான் உங்களுக்கு சுமந்தார். அப்ப நாம சுமக்க வேண்டிய சிலுவை வேற, நாம சுமக்க வேண்டிய சிலுவைன்னா நம்முடைய சித்தத்தை கீழே தேறக்கி வச்சுட்டு அவருடைய சித்தத்தை செய்கிறோம். அவருடைய சித்தத்தை செய்யும் போது அது சில நேரத்தில் கஷ்டமா தோணலாம், ஆனால் அதுல பெரிய ஆசீர்வாதம் இருக்குது, அது பின்னால் தெரியும். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதன்றத நம்ம பார்ப்போம், அது நமக்கு ஆசீர்வாதமாக அமையும். அப்போ இந்த சிலுவை சுமக்கிறதுன்றது இது வேற, இது வந்து தப்பு தப்பாக சொல்லிட்டு இருக்கக்கூடாது. சொல்லிட்டு அவனுக்கு நீ வந்தினா வந்து கத்துருக்கா கஷ்டப்படுன்னு அந்த மாதிரி அழைச்சா யார் வரப்போறா பாருங்க? அவன் பயந்த ஓடிடும், ஏற்கனவே கஷ்டப்பட்டு இருக்கிறான் கத்தர் இல்லாமல். கத்தரை ஏற்றுக்கிட்டு கத்துருக்கா கஷ்டப்படுன்னா அவன் வரமாட்டான். என்ன சொல்லணும் அப்பா, இது அற்புதமான ராஜ்யம் பாருங்க. சில நாடுகள்லேருந்து இன்னொரு நாடுக்கு போய் சிலர் குடியேறுறாங்க. ஏன் நம்ம நாட்டிலே எடுத்துங்க, நம்ம ஊர்லேருந்து எத்தனை பேர் நார்த்தில் அங்கங்கே போய் குடியேறுறாங்க, அங்கே இருக்கிறவங்க இங்கே வந்து குடியேறுறாங்க, ஏதோ ஒரு நல்லதை பார்க்குறாங்க. அந்த கலாச்சாரமும் தெரியாது, சில நேரத்தில் மொழியும் தெரியாது, ஒன்றும் புரியாது. இருந்தாலும் போய் கஷ்டப்பட்டு இருந்து அங்கே அந்த சுகத்தையும் அந்த நலன்களையும் அனுபவிக்கிறதுக்காக, அந்த நன்மைகளை அனுபவிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, உள்ள நுழையிறாங்க. நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறத அந்த மாதிரி ப்ரெசன்ட் பண்ணுறது இல்லை. அப்படி ப்ரெசன்ட் பண்ணாதனால தான் இயேசுவை நம்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை பின்பற்றுறேன்னு யாரும் வந்து லைனில் நிற்கலை. ஏன் லைனில் நிற்கலைன்னா, நம்ம ப்ரெசன்ட் பண்ணுற விதத்தில் தப்பு இருக்குது. எப்படி ப்ரெசன்ட் பண்ணணும், இவங்கெல்லாம் ப்ரெசன்ட் பண்ணுறாங்க பாருங்கள், பீச்சையே காமிக்கிறான் பாருங்கள், நல்ல படகு காமிக்கிறான், போட்டை காமிக்கிறான், விளையாட்டை காமிக்கிறான், அதை காமி இதை ப்ரெசன்ட் பண்ணணும். என் மேலே அதுதான் குற்றஞ்சாட்டு சிலருக்கு. இவர் நல்ல நல்ல வசனத்தையே அடுத்து நல்ல நல்ல ஆற்றல் போதிக்க, அப்புறம் மற்றதெல்லாம் போதிக்கலன்ற, மற்றதை நீங்கள் போதிக்கிறீங்களன்ற. நான் இப்படி ப்ரெசன்ட் பண்ணணும். தேவனுடைய ராஜ்யம்னா என்ன, அதனுடைய ஆசீர்வாதங்கள் என்ன, அதனுடைய நன்மைகள் என்ன, இதனுடைய ஸ்லாக்கியங்கள் என்ன, இதில் என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதில் சந்தோஷம் எப்படி, இதனுடைய சமாதானம் எப்படி, இதனுடைய நிம்மதி எப்படி, இதனுடைய எதிர்காலம் எப்படி, இதனுடைய கையின் பலன் எப்படி, இதில் எப்படி நம்ம ஆசீர்வதிக்கப்படுறோம், இதில் எப்படி குடும்பம் இருக்கும், இதில் எப்படி பிஸ்னஸ் இருக்கும், இதில் எப்படி எல்லாம் இருக்கும், தேவனுடைய ராஜ்யத்தில் எல்லாம் எப்படி நடக்குது, இது எவ்வளோ அற்புதமான ராஜ்யம், இதனுடைய வல்லமை எப்படிப்பட்டது, இதனுடைய மேன்மை எப்படிப்பட்டது, இதை சொல்லி பாருங்கள். ஓடி வருவாங்க, இடமே கொள்ளாது. இதை விட எவ்வளோ பெரிய இடம் வாங்கினாலும் அது கொள்ளவே கொள்ளாது. தேவனை நம்பிடுவோரே சியோன் பர்வதத்தினை போன்றே உயர்ந்து அசையாது இருப்பாரே, என்றென்றும் நிலைத்து நிற்பாரே. மாமலைகள் எருசலேமை சூழ்ந்து மதிலாய் நிற்கும் காட்சியினை போன்று தேவதேவன் தம் மக்களினை சூழ்ந்து இது முதல் என்றென்றும் இருப்பார். தேவனை நம்பிடுவோரே சியோன் பர்வதத்தினை போன்றே உயர்ந்து அசையாயிருப்பாரே, என்றென்றும் நிலைத்து நிற்பாரே. மாமலைகள் எருசலேமை சூழ்ந்து மதிலாய் நிற்கும் காட்சியினை போன்று தேவனே வந்தம் மக்களினை சூழ்ந்து இது முதல் என்றென்றும் இருப்பார். தேவனை நம்பிடுவோரே சியோன் பர்வதத்தினை போன்றே உயர்ந்து அசையாதிருப்பாரே, என்றென்றும் நிலைத்து நிற்பாரே. மாமலைகள் எருசலேமை சூழ்ந்து மதிலாய் நிற்கும் காட்சியினை போன்று தேவதேவன் தம் மக்களினை சூழ்ந்து
இது முதல் என்றென்றும் எல்லாம் தேவனை நம்பிடுவோரே சியோன் பர்வதத்தினை போன்றே உயர்ந்து அசையாயிருப்பாரே மலைகள்ருசலேமை சூழ்ந்து மதிலாய் நிற்கும் காட்சியினை போன்று தேவதேவன் தம் மக்களினை சூழ்ந்து இது முதல் என்றென்றும் இருப்ப மலைகள் எருசலேமை சூழ்ந்து மதிலாய் நிற்கும் காட்சியினை போன்று தேவதேவன் தம் மக்களினை சூழ்ந்து பெருக்கெடுத்தோடும் பேரின்பம் கொள் பேரின்பம் கொள் இந்த உள்ளமே கர்த்தர் சமூகத்தினில் நித்திய ஆனந்தம் உண்டு பேரின்பம் பேரின்பம் கொள் இந்த உள்ளமே கர்த்தர் சமூகத்தினில் நித்திய ஆனந்தம் உண்டு பேரின்பம் பேரின்பம் கொள் இந்த உள்ளமே பெருக்கெடுத்தோடும் பேரின்பம் கொள் பேரின்பம் கொள் இந்த உள்ளமே கத்த சமூகத்தில் நித்திய ஆனந்தம் உண்டு பேரின்பம் பேரின்பம் கொள் இந்த உள்ளமே கத்த சமூகத்தில் நித்திய ஆனந்தம் உண்டு பேரின்பம் பேரின்பம் கொள் இந்த உள்ளமே பெருக்கெடுத்தோடும் பேரின்பம் கொள் பேரின்பம் கொள் இந்த உள்ளமே கத்தர் சமூகத்தினில் நித்திய ஆனந்தம் உண்டு கத்தர் சமூகத்தினில் நித்திய ஆனந்தம் உண்டு பேரின்பம் பேரின்பம் பொழிந்தருளாமே.